அருள்மிகு ஆலமரத்தம்மன் திருக்கோவில் மயிலாடி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அருள்வாக்கு நடைபெறும். இது மயிலாடி ஊர் ஆலமரத்தம்மன் திருக்கோவில். இங்கே சாயங்காலம் 7 மணிக்கு அருள்வாக்கு சொல்லுவாங்க. நல்ல உடம்புக்கு சரியில்லாதவங்க, நிறைய காரியங்கள் நிறைவாக நடக்கணும்னு விரும்புகிறவங்க இந்த கோவிலில் சுவாமிகிட்ட வந்து சொல்லுவாங்க, எனக்கு என்னென்ன காரியங்கள் இருக்குது அதை நிறைவு பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ சுவாமி என்ன பண்ணுவாங்க, அருள்வாக்கு சொல்லும்போது வார்ப்பில் கொதிக்க கொதிக்க பால் குளிப்பாங்க சரியாக 7 மணிக்கு. அந்த தருணத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு தேங்காய் எலுமிச்சம்பழம் 1 ரூபாய் தட்சணை கட்ட சொல்லுவாங்க. இந்த மரத்தில் கட்டியிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து தட்சணை கட்டுறது. சுவாமிக்கு 1 ரூபாய் நாணயம் தட்சணை கட்டினா தேங்காவோடு சேர்த்து, தட்சணை கட்டினா தான் அம்மனும் ஐயாவுமா வந்து பார்த்து மறு தடவை 8 நாள் கழித்து அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் அந்த காரியம் நிறைவாகும், நிறைவு பண்ணி கொடுப்பாங்க. அப்போ அவங்க குடும்பத்தோடு வந்து பொங்கல் வைப்பாங்க, நாங்கள் நல்ல மாதிரி இருக்கோன்னு சொல்லுவாங்க. மன மகிழ்ச்சியாக சொல்லும்போது நாங்களும் அதை சந்தோஷமாக அவங்களோட சேர்ந்து சந்தோஷப்படுவோம் பாருங்க. அது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த கோவில் மெயின் ரோட்டில் தான் இருக்குது பாருங்க. இது இந்த நேருக்கு போகும்போது நாகர்கோவில், இப்படி வரும்போது இது மயிலாடி பார்த்தீங்களா. வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு பஸ்ஸில் வரும்போதே இந்த கோவில் அழகாக தெரியும். இடது பக்கம் ஆலமரம் தெரியும், வலது பக்கம் அந்த வாகனங்கள்லாம் நிற்கிறது பாருங்க. அந்த அதில் தான் பஸ் ஸ்டாப்பு இருக்கிறது. அந்த பஸ் ஸ்டாப்பு பேர் காமராஜ் நகர். நல்லது. கோவிலுக்கு பின்னாடி குளத்தை பார்த்தீங்களா, ஃபுல்லும் நிறைஞ்சு இருக்குது தண்ணி. ஆலமரத்தம்மன் கோவில் கொடைவில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை இருக்குது. அந்த தருணத்தில் இன்னும் குளம் நல்லா நிரம்பிரும் பாருங்க. எல்லா பிள்ளைகளும் குளிக்கிறதுக்கு, அன்னம் சாப்பிடுவதற்கு, பாத்திரங்கள்லாம் கழுவுறதுக்கு எல்லாத்துக்கும் எல்லா வசதியுமா அழகாக அமைஞ்சிருக்கு. நல்லதும்மா.